அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர பட்டதாரிகள் ஆர்வம் காட்டாததால் 9604 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது. தமிழக அரசு பள்ளிகளில் 24 மாவட்டங்களில் காலியாக இருந்த 11825 பணியிடங்களுக்கு 150648 பேர் விண்ணப்பித்திருந்தனர். ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 28984 பேர் அடுத்த கட்டத்திற்கு தேர்வாகினர். இதில் 2069 பட்டதாரி ஆசிரியர்களும் முதுகலை ஆசிரியர்கள் 152 பேரும் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றனர். 10வது பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் 4910 இடங்கள் காலியாக இருந்தும் 2069 பேர் பணியில் சேர்ந்திருக்கின்றனர். 11-12வது பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு கற்பிக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியில் 2559 இடங்கள் காலியாக இருந்தும் 152 பேர் மட்டுமே பணியில் சேர்ந்திருக்கின்றனர். தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் நியமனம் குறித்த தகவல்கள் வெளியாகவில்லை. இதனால் 9604 பணியிடங்கள் காலியாகவே இருக்கிறது. தனியார் பள்ளிகளை விட குறைவான சம்பளம், பணி பாதுகாப்பு இல்லாத சூழல் போன்ற காரணங்களால் தற்காலிக ஆசிரியர் பணியில் சேர்வதற்கு ஆர்வம் காட்டவில்லை என்று